அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம தூண்டிலில் பிடிச்ச வஞ்சர மீன், அதாவது சீலா மீனை வந்து நம்ம வந்து சமைக்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம மீன் இது சங்கு வலைக்கு தான் போய்கிட்டுருக்கோம். சங்கு வலைக்கு வந்து காலையில் வந்து ஒரு 4 மணி அளவில் நம்ம கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். காலையில் 4 மணிக்கு நம்ம வந்துட்டு போனோம்னா நம்ம கடலுக்கு ஓடிட்டு போது 2 மணி நேரம் கண்டிப்பாக வந்து தூண்டில் போட முடியாது, கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும். அந்த இருட்டிலேருந்து கொஞ்சம் அந்த விடிஞ்சு வர டயத்துக்கு தான் மீன் நல்லா கிடைக்கும். அதனால் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த தூண்டில் போட்டோம். தூண்டில் வந்து 2 தூண்டில் போட்டிருந்தோம். அதில் ஒரு தூண்டிலில் தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இந்த வஞ்சரம் மாட்டிருக்கு. இந்த மீன் மாட்டினதோட இன்னொரு தூண்டிலையும் சேர்த்து சுற்றிட்டு சிக்கிட்டு அதனால் தான் மொத்தமாக சேர்த்து இழுத்துக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுக்கு வந்து காலையிலே பிடிச்ச மீன், அதுவும் கொஞ்சம் சின்ன மீன் தான். அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் வந்து சில நேரத்தில் வந்து கொஞ்சம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதுக்கு முன்னோட நம்ம ஒரு மீன் பிடிச்சது வந்து ஒரு படகுல கூட கொடுத்து விட்டோம். அது மாதிரிக்கா இல்லை நம்ம நேரத்தோடு போனாலும் நம்ம வந்து விற்றுடலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன மீன், அதனால தான் வந்து இதை வந்து நம்ம சமைக்க போகிறோம். நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்பவே ரொம்ப டேஸ்ட் இருந்தது மீன். நம்ம வந்து மீன் வந்து ஒரு 7 மணி அளவில் பிடிச்சோம். அதோடு வந்து நம்ம வலை எல்லாத்தையும் வாங்கி அந்த வலை வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மீன் வந்து உள்ள போட்டில் வந்து பத்திரமாக வச்சுருந்தோம். எப்போவுமே நம்ம வந்து இந்த மீனை நம்ம பிடிச்சி ஒரு எப்படியும் ஒரு 5-6 மணி நேரம் கழித்து கூட சும்மாவே நம்ம வச்சுருந்துட்டு சமைக்கலாம். ஐஸ் எதுவும் போட தேவையில்லை. சும்மாவே ஒரு 6-7 மணி நேரம் கூட அது வாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மீனை சமைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10:30 இருக்கும். நாங்கள் வந்து அந்த வலை வேலைகள் எல்லாம் ஓரளவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மீனை வந்து வெட்ட ஆரம்பித்தோம். இப்போ வந்து மீனை வந்து பிரைட்டன் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டிட்டு அதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வறுத்து எடுக்க போகிறோம். இந்த மீனில் வந்து நம்ம குடல்லாம் பெரிய அளவில் இருக்காது, அதனால் அதெல்லாம் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயந்தான். மீனை வந்து வெட்டிட்டு அந்த குடல் பகுதி எடுத்துகிட்டு மீனை வந்து ஒவ்வொன்றா அப்படி நல்ல பீஸ் போட்டு வெட்டினா பிரைட்டன் அழகாக. இந்த மீனில் எப்போவுமே அதிகமாக கழிவுலாம் போகாது, அதனால் மீன் வந்து நல்லாவே நம்ம வெட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓரளவு எல்லா மீனையுமே நம்ம வந்து இப்போ சூப்பராக வெட்டி எடுத்தாச்சு. சின்ன சின்ன அந்த வால் பகுதி மட்டும்தான் அதில் கழிவு போன பொருள், எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு பாருங்கள். மீன் இப்போ வெட்டின மீன் இது எல்லா மீனுமே இதில் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இதை பொறிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வீட்டு மசாலா பொடி இன்றைக்கி கொண்டு வரல, அதனால் வந்து சிக்கன் பொடியும் அதோட வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் தான் பயன்படுத்துகிறோம். மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இதோட நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டோம். இது மூணையும் சேர்த்து தான் இந்த வந்து நம்ம இன்றைக்கி வந்து மீனை வந்து வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ மீனை வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மீனை வந்து வறுத்தோம். மீன் வந்து நம்ம இந்த வறுக்கும் போதே வந்து சூட்டோடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சுவையாக தெரியும். எப்போவுமே வந்து இது உள்ளே நம்ம வந்து மீனை வறுத்தெடுக்கும் போதே குறைஞ்சபட்சம் 2-3 வந்து சாப்பிட்டுட்டு தான் இந்த வேலையவே முடிச்சுட்டு வருவோம். Thank you.
நம்ம இந்த மீனை வறுக்கிறதுல மிஞ்சிற மசாலா இருக்கு பாருங்கள், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். ஏன்னா இந்த மீனோட சாறு எல்லாமே அதில் இறங்கி அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டையே வந்து ரொம்ப நல்லா மாற்றிடும். அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வால் நொறுக்கு, கடைசி வால் நொறுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னும் சூடு ஆரம்பிக்க சீலமின் முள்ளு அணி டேஸ்ட் ஒரு மீன் உடஞ்சிட்டு அதை நம்ம சூடு தொண்டடி இறங்குது நெஞ்சுக்கு. கலக்கலான சாப்பாடு ரெடி உண்டியே.
எல்லா மீன்லையுமே மண்டை டேஸ்டாக இருக்கு, அதனால் மண்டை எடுக்கிறான். தூண்டி மீன், தூண்டி மீன் தான், வேற லெவல் தூண்டி மீன், சரியான டேஸ்ட். ஆனால் என்ன, உரப்பு கொஞ்சம் கூட போட்டு எனக்கு இவ்வளோ உரப்பு ஆகாது. என்னால் போட்ட ஏ பொடிய பொடிய தட்டினேன். உரப்பாகாதவன் சாப்பிடுற சாப்பாடாடாது, செமையா இருக்கானா. மீன் எப்படி பிக்கிறோம்ல? மீன் அப்படி பிடிச்சிங்க கூட சாப்பிடணும், ஒரு கடியில ஒரு பக்கம் போயிடணும். சூடா இருக்கு, சூடா இருக்கு, அதுல ஊத்துற தண்ணி ஊத்துறாங்க முட்டிக்கிட்டு. எப்போ பலமா இருது, தூண்டில வந்து நம்ம என்ன மீன் பிடிச்சி சாப்பிட்டாலுமே ரொம்ப சுவையா இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு பிடிச்ச மீன் ரொம்ப பெரிய மீன்லாம் இல்லை, ஒரு ஒரு கிலோ இல்லை 1.5 கிலோக்கு உள்ளதான் இருக்கு இந்த மீன். ஆனால் வந்து இதோடைய சுவையை வந்து சும்மா அது வேற லெவல்னு சொன்னாக்கி அது அடிக்கடி சொல்றோம் நினைச்சிடாதே, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சுவையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்டனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு வந்து இதை கரையை கொண்டு போய் சாப்பிட்றதாலையும் வந்து கண்டிப்பாக முடியாது, ஏன்னாக்கி லேட் ஆயிரும், மீன் கெட்டு போயிடும், கருவாடு தான் போட முடியும். ஆனால் நம்ம இந்த நேரத்தில் சிரமத்தை பார்க்காம நம்ம வந்து இப்போ இந்த மீனை வறுத்து சாப்பிட்டது சும்மா உண்மையிலே நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீடியோவை பார்த்த நண்பர்கள் வந்து வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.